ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 20% வட்டி தரோம், 40% வட்டி தரோம், 100,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாதம் மாதம் நான் உங்களுக்கு 10,000 தரோம் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. டெய்லி நியூஸில் இதை பற்றினா வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. நிறைய அந்த நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை. நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காயின்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு கீழே நீங்கள் 8 பேரை சேர்க்கணும், அவங்க ஒரு ஒருத்தரை சேர்த்தா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து நிறைய விளம்பரங்கள் அறிவிப்புகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி வந்துட்ருக்கோம். எனக்கு ப்ரொமோஷனுக்கு கூட 2-3 மெயில் இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி, இதில் வந்து நீங்கள் ஆள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறையா வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்பவே நம்பாதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போயிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆசை விளம்பரத்தை பார்த்து நம்பிடுறோம். இப்போ நமக்கு வர வருமானம் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை நமக்கு நிறையா பணம் கிடைக்கணும் ஆசை, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இருக்கிறதால தான் ஈஸியாக வந்து ஏமாத்துறாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய பொய்யான அறிவிப்புகளை கொடுத்து மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இதுக்கான கம்ப்ளைண்ட்டெல்லாம் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மணி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். நம்ம போட்டதில் வந்து 10% கிடைக்குமானா கூட கிடைக்காது. இப்போது நான் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு வந்து 100,000 அமௌண்ட் போட்டாங்க, அவங்களுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்களாம், அவங்க மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க போய் சேருவாங்க. இப்போ மாதம் மாதம் 10,000, நீங்கள் 100,000 கட்டினீங்கன்னா 2 மாதம் கொடுப்பாங்க, 3 மாதம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அவங்க தரவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நிறையா பேர் ஏமாறுறது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள சேர்த்து விடுங்க, நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு மாதம் மாதம் வட்டி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா வட்டியே அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து வருது மாதம் மாதம், நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை சேர்த்து விடுறாங்க. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க பணத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவங்க உங்களை சேர்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் பணம் வராது, நீங்கள் போடுற பணத்துலேயும் நீங்கள் ஏமாந்து தான் போக போகிறீங்க. சரி, இப்போ நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50,000 ரூபாய் இருக்குது, 100,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் எங்கே வைக்கலாம்? அக்கௌண்ட்லேயே நான் வச்சுருக்கணுன்னாலும் எவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சுருந்தா ஓகே, அது வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்ம அமௌண்ட் வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து வருஷத்துக்கு 3% தான் வட்டி. 100 ரூபாய் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மார்ச் வட்டி போடும்போது அது 103 ரூபாயாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தாலும் நமக்கு 4% தான் வட்டி. ஒரு ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷனே பார்த்திங்கன்னா 7% வரும். அதாவது ஒரு பொருளோட வேல்யூ வந்து 7% வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு பர்டிகுலராக இப்போ கோல்டுனா கோல்டு மட்டும் இல்லை, பெட்ரோல்னா பெட்ரோல் மட்டும் இல்லை, எல்லாத்தோட விலைவாசியுமே வந்து அதிகரிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன பருப்புலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 100 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குகிற பொருளை கண்டிப்பாக 107 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஆனால் என்கிட்ட அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி 100 ரூபாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா 103 ரூபாயாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கிறது கண்டிப்பாக வந்து லாஸ் தான் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு எல்லாமே நம்ம போய் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. எஃப்டியோ ஆர்டியோ கோல்டோ இந்த மாதிரி போட முடியாது. எமர்ஜென்சிக்கு நம்மக்கிட்ட கேஷ் இருக்கணும். இப்போ 1 மந்த்துக்கு உங்களுக்கு 20,000, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபேமிலி எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 20,000 செலவாகுது அப்படின்னா அதுலேருந்து 3 to 6 times நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதாவது 20,000 இப்போ செலவாகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கான செலவு, அதாவது ஒரு 60,000 ரூபாய் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 6th time 120,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. நான் 10,000,000 அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதை விட வேறு எது இதுலலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அமௌண்ட்டை நமக்கு வட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். லிக்விடிட்டிக்குன்னு கேஷு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு இருக்கிற அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே தனியாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம மொபைலில் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். ஓப்பன் ஃபிக்ஸட் டெபாசிட், ஓப்பன் ரெக்கரிங் டெபாசிட், இந்த மாதிரி எல்லா பேங்க் ஆப்லேயுமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே காமிக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 6.8%லேருந்து 7.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்குது. இதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இதை விட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 8% வரைக்கும் கூட பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வந்து கிடைக்குது. இல்லை எனக்கு இன்னமும் அதிகமாக வேணும், அபோவ் 8% வேணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நிதி நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க, அதில் போயிட்டு நீங்கள் எஃப்டி வந்து போடலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வந்து 50 months எஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 8.8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 50 months போடணும், 50 months போட்டால் தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்னும் கம்மியான மாதங்கள் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். பஜாஜ் ஃபைனான்ஸில் நீங்கள் போடலாம், பிஎன்பி ஹவுசிங்கில் போடலாம், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் போடலாம், மகேந்திரா ஃபைனான்ஸில் போடலாம். இங்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து 8% கிட்டே வந்து கிடைக்குது. இது எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள், போஸ்ட் ஆஃபீஸில்னா டைம் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட்காக நீங்கள் போகணுன்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் நமக்கு 80C படி உங்களுக்கு டேக்ஸும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், இதில் எக்ஸம்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உமனாக இருந்தீங்க அப்படின்னா மகிலா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிசான் விகாஸ் பத்ரான்னு ஒன்று இருக்குது, அதாவது 115 months இதை வந்து நம்ம அமௌண்ட் டபுள் ஆகும். 5 lakh போட்டிங்கன்னா 10 lakh ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேரண்டி ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாத ஸ்கீமில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏமாந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலும் நமக்கு எந்த விதமான அமௌண்ட்டுமே திரும்ப கிடைக்காது. பட் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பலாம், கண்டிப்பாக இந்த அமௌண்ட் போட்டால் நமக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். வட்டி கம்மியாக இருந்தாலும் நம்ம போடுற பணம் வந்து நமக்கு உத்தரவாதமாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிபிஎஃப் போடலாம், மாதம் மாதம் எதெல்லாம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் போடலாம். உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டமில் போடலாம், சுகன்யா சமரித்தி யோஜனான்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணிக்கலாம் பேங்க்லேயும் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 5 lakh, அதாவது நீங்கள் 60 months வந்து ரெக்கரிங் டெபாசிட் கட்டணும். 5 lakh கட்டினதுக்கப்புறம் அதோடய வட்டியும் அசலும் சேர்ந்து உங்களுக்கு வரும். இல்லை நான் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று ஸ்கீம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணி மாதம் மாதம் நீங்கள் வந்து வட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுலேயே நீங்கள் வந்து எஃப்டி போட்டு மந்த்லி பே அவுட் கொடுத்து மாதம் மாதம் உங்களுக்கான வட்டியை வந்து எடுத்து நீங்கள் உங்களோட செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி நான் ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து கோல்டோட ரேட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போடுவேன் ரேட்டு. 6700 இருக்குது இன்றைக்கி கோல்டு ரேட்டு. யாராவது இன்றைக்கி சீட்டு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே வந்து சீட்டு கட்டிவிடுங்க, ஏன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நீங்கள் சீட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி போலி விளம்பரங்கள்லாம் பார்த்து நம்பாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இதை பற்றி உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு இருக்காமல் தயவு செஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இதில் மணி வராது அப்படின்றத அவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணி, எல்லா தேவைகளையும் சுருக்கிக்கிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் போட்டு ஏமாறாமல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஸ்கீமில் நீங்கள் பார்த்து போடும்பொழுது வட்டி கம்மியாக இருந்தாலும் நம்ம பணத்துக்கு வந்து நம்ம உத்தரவாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த ஸ்கீம்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன், ஏதாவது பற்றி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரியணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.